வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ராஜேந்திரன். நீங்கள் எங்கேருந்து வரீங்கய்யா? நான் நாகை மாவட்டம் வேதாரண்யத்துலேருந்து வரேன். வேதாரண்ய பக்கம் கருப்பம்பளம் கிராமங்கிறதுலேருந்து வர்றேன். நீங்கள் எப்போதுலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சீங்க? 2015 ஐயா வேதாரண்யம் இருந்தாங்க, அப்போயிலேருந்து நான் பார்க்க ஆரம்பித்து வந்தேன். ஐயா வந்ததால தான் இங்கே வந்தீங்களா? ஐயா பார்த்து முதல் வந்ததில் வேதாரணத்தில் ஐயா பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவனகர் ஐயா ப்ரோக்ராமில் வந்து ஐயாவோட வந்து அவங்களோட இது விளம்பரம் இதெல்லாம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஐயா பற்றி தெரியும் எல்லாமே. எதனால உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு ஐயா பார்த்ததும்? உங்களுக்கு வந்து சித்தர்கள் ஈடுபாடு கொஞ்சம் அதிகம், அதனால தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சு வந்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்டுகள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குடியில் வழியாக எல்லாமே இங்கே வந்ததுக்கு பிறகு ஐயா என்னோட அனுபவத்துன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவோட வந்து இங்கே ஐயாட்ட ஆசி வாங்கினது பிறகு நிறைய விஷயங்கள் நல்லா நடந்திருக்கு. என்னோடய முதல் இதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தம். திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா மணமகள் தேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இது பேசாமல் நான் மெனக்கடையெல்லாம் இல்லை, ஐயா ஆசையில் நேரடியாக எனக்கு கிடச்சிது. எந்த இதை நான் விளையாடாமல் இங்கே துணையாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஒவ்வொரு வாட்டியெல்லாம் செய்கிறதொன்று செய்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மறவாமல் ஐயா வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அதுமாரி வேதாரண்யம் குடியில் வந்து ஒவ்வொரு நாளும் தொண்டு செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு பொழுதும் தொண்டு செஞ்சுட்டு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம். அதுமாரி என்னென்னா நான் அரங்க டிவி நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னென்னா இந்த அகஸ் குடியில் வர்றதுக்கு எப்படின்னா முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்சிருக்கிற புண்ணியம் இருக்கணும். புண்ணியப்படம் இருந்தால் தான் இந்த இங்கே வந்து ஐயா பார்க்குறதுக்கு இந்த ஆசை கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் வேதாரண்யத்தில் என்ன மாதிரி தொண்டு செய்கிறீங்க, என்ன உதவி செய்கிறீங்க, அங்கே யாரெல்லாம் உங்களுக்கு உதவுறா அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். எங்களுக்கு உதவின்னா வந்து நண்பர்கள் சார்பாக எல்லாமே அவங்கள்ட்ட சப்போர்ட்டிங் கிடைக்குது. அவங்கள்ட்ட இதுமாரி ஐயா இருக்கிறாங்க, அவங்க வந்து இதுமாரி முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய புகழெல்லாம் ஐயா எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. எல்லாமே அவங்கள சார்பாக அன்னதானத்துக்கு தொண்டுகள் செஞ்சிட்ருக்காங்க. அதுமாரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் சொல்லி இங்கே வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க இது குடில் பற்றி? இங்கே வந்ததில் அவங்களுடைய அனுபவங்களை நல்லா சொல்லியிருக்காங்க எல்லாமே. இங்கே வந்து ஐயா பார்த்துட்டு ஐயா வணங்கினத்தில் என்ன புண்ணியம் கிடச்சிச்சு, இந்த நானா திருவடி புத்தகத்தை படித்ததில் என்ன அவங்களுக்கு எல்லாம் பலன் கிடச்சிது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் லைஃப்பில் வேறு எதுவும் ஐயாவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு? மாற்றங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதுமாதிரி இன்னும் நிறைய எதிர்பார்த்துட்ருக்கேன் ஐயா தர்பா. அது எங்களுக்காக ஒன்று ரெண்டு எதுவும் சொல்ல முடியுமாயா? சைவத்தை சைவங்கிறது நான் ஒரு 6 காலமாக சைவம் சுத்த சைவம். அந்த சைவத்தை மேற்கொண்டது மூலியம்தான் வந்து எனக்கு இந்தமாரி எல்லாம் கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே. நீங்கள் உங்கள் ஊர்லேயே குடியில் நடத்துகிற, அங்கேருந்து இங்கே வரது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இங்கே வந்து இருக்கிறது மாதம் மாதம் ஐயா பார்க்கணுங்கிற எங்கள் ஒரே ஒரு குறிக்கோள். ஐயாட்ட வந்து ஆசை வாங்கிட்டு போகணும். ஆசை கிடைச்சால் தான் வந்து பண்ண முடியும் எல்லாமே விஷயங்கள். உங்கள் அனுபவங்களை வெளிநேரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அரங்க டிவியில் என்னை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள்.